பனித்துளிகளின் இன்றைய பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்குரிய தலைப்பு கலப்புள்ள உணர்வுகள். இன்றைக்குரிய வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121:1. ஒரு முறை போதகர் ஒருவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் 3 கேள்விகளை தன் சபை விசுவாசிகளிடம் கேட்டார். முதலாவது கேள்வி, இன்று உங்களில் எத்தனை பேர் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள்? ஒரு சிலர் தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள். இரண்டாவது கேள்வி, உங்களில் எத்தனை பேர் துக்கமாய் இருக்கிறீர்கள் என்றார். அதற்கும் சிலர் தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள். மூன்றாவது கேள்வி, உங்களில் எத்தனை பேர் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள், அதே சமயம் துக்கமாய் இருக்கிறீர்கள் என்றார். இக்கேள்விக்கு சபையார் அனைவரும் தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள். நிஜ வாழ்க்கையில் நாம் அனைவரும் கலப்புள்ள உணர்வுடையவர்களாய் இருக்கிறோம். ஏதோ ஒன்று நம்மை துக்கமடைய செய்கின்றது. 121 சங்கீதம் ஒரு ஆறுதலின் சங்கீதமாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இச்சங்கீதத்தில் 8 வசனங்கள் உள்ளன. அனைத்து வசனங்களும் தேவன் தம் பிள்ளைகளுக்கு துணையாய் உள்ளார் என்று கூறுகிறது. தாவீது எழுதும் போது அவரும் கலப்புள்ள உணர்வுடையவராகவே இருந்தார். மகிழ்ச்சி, அதே நேரத்தில் துக்கம். தன் ஜீவனை பறிக்கும்படி சவுல் பின்தொடர்ந்த வேளையில் சாமுவேல் தீர்க்கதரிசி மறைத்துவிட்டார் என்று செய்தி வருகிறது. சாமுவேலின் மரண செய்தியை பெற்ற சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு சாமுவேலின் மரணத்திற்கு சென்று விட்டார். இந்த நிகழ்வு தாவீதுக்கு பெருந்துயரத்தை ஏற்படுத்தினாலும் சவுலின் பிடியிலிருந்து விலகினது அவருக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி. தாவீது பாரான் குன்றின் அருகில் அமர்ந்து சற்று தன்னை சுற்றிலும் பார்த்தபோது அவரை சுற்றிலும் பர்வதங்கள் அரணான பாதுகாப்பாக இருந்தது. அந்த பாரான் பர்வதங்களை தேவனுக்கு ஒப்பிட்டு பாடிய பாடல்தான் 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மறிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும். என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். நீதிமொழிகள் 30:7-9. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படாமல் அல்லது துன்பமான நிலை வரலாம். அப்படிப்பட்ட எந்த ஒரு நிலையிலும் தேவனே நமக்கு துணை நிற்பார். ஜெபம், அன்புள்ள எங்கள் ஆண்டவரே, நீர் எங்களின் எல்லா நிலைகளிலும் துணை நிற்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன்.